அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்குலாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் இஸ்முல் ஃபாயில் குறித்து அந்த இஸ்முல் ஃபாயில் என்பதும் இன்னொரு சொல்லில் வந்து அமல் செய்யும் என்பதை குறித்து பார்த்தோம் அதாவது ஒரு ஃபேலுக்கு எப்படி ஒரு வினை சொல்லுக்கு எப்படி ஃபாயில் வருமோ ஒரு மஃபூல் வருமோ அதே மாதிரி இசுமுல் ஃபாயிலுக்கும் ரெண்டுமே வரும் அடித் அடித்தான் என்பதற்கு யார் அடித்தான் யாரை அடித்தான்ட்டு வர்ற மாதிரி அடித்தவன் அடிப்பவன் அப்படின்னு சொன்னாலும் அடிப்பவன் யார் அடிப்படுறவன் யாருன்ட்டு அதுலேயும் ரெண்டு கேள்வி வரத்தான் செய்கிறது அதனால் ஃபேலுக்கு எப்படி ஒரு ஃபாயிலுக்கு ரஃபு மஃபூலுக்கு நசப்பு செய்கிறோமோ இசுமுல் ஃபாயிலுக்கும் லாரி அடித்தவன் அடிப்பவன் என்று சொன்னீங்கன்னா யார் அடிக்கிறவன் யார் யாரை அடிக்கிறான் இந்த ரெண்டுமே வரும் என்பதை நம்ம நேற்று பார்த்துட்டோம் அதில் என்ன பார்த்தோம்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில் வந்து அதை அமல் செய்வதற்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் கேட்டால் இஸ்முல் ஃபாயில் வந்து துவக்கமாக வரக்கூடாது இப்போ லரப ஜெய்துன் ஜெய்து அடித்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வர்றது வந்து இஸ்முல் ஃபாயிலை யூஸ் பண்ண முடியாது லாரி புன் ஜெய்துன்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ஹாதா இவன் லாரி புன் அப்படின்னு ஒரு ஹபராக தான் வரணும் இஸ்முல் ஃபாயில் என்ன வரணும் ஒரு ஹபராக வரணும் ஹபராக வரும் பொழுது அதனுடைய ஃபாயில் இருக்குல்ல ஹாதா லாரி இவன் அடிப்பவன் சொன்னீங்கன்னா ஹாதாங்கிறது முக்ததா எழுவாய் ஆயிரும் லாரி புண்கிறது ஹபர் பயனிலை ஆயிரும் அப்போ அடிப்பவன்கிறதுக்கு உள்ளே வந்து இந்த ஹாதாங்கிறது உள்ளே இருக்குது அவனுங்கிறது அதனால ஃபாயில் உள்ளக்கே தான் இருக்குமே தவிர வெளியே வராது இஸ்முல் ஃபாயிலை பொறுத்த வரைக்கும் அது துவக்கமாக வந்துச்சின்னு சொன்னால் ஃபாயில் பின்னாடி வரும் லாரப்ப என்றால் பின்னாடி ஜெய்துன் என்று வரும் இந்த மாதிரி லாரி புண் ஜெய்துன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு எப்படி தான் சொல்லணும் ஜெய்துன் லாரிபுன் தான் சொல்லணும் ஜெய்துன் லாரிபுன்னு புன்று சொன்னீங்கன்னா ஜெய்து வந்து முத்ததாக எழுவாயிண்டு வந்துடும் லாரி புண்கிறது பயனிலைன்னு வந்துடும் அந்த படத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போ பைய பயனிலைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அடித்தவன் யார் ஹா முதல் சொல்லிட்டோம்ல அப்போ அந்த லாரி புக்கு உள்ளே ஒரு லமீர் இருக்கும் முகுவங்கிறது அது வந்து இந்த ஹாதான்னு சொன்னோம்ல அவனை குறிக்கும் அதனால் இஸ்மல் ஃபாயில் என்பதனுடைய ஃபாயில் வந்து உள்ளக்க தான் இருக்கும் ஃபாயில் வெளியே வராது வினை சுருள் என்ன இருக்கு ஃபாயில் வெளியே வரும் லரப ஜெய்துன் ஜெய்து அடி அடித்தான் ஜெய்துன் லரபன்னு சொன்னீங்கன்னா ஃபாயில் உள்ளக்க போயிடும் ஜெய்து முப்ததா லரப ஃபேலு அதோடய ஹபரு உள்ளக்க ஃபாயில் இருக்குது அப்போ இந்த மாதிரி போகிறதுனால இசுமுல் ஃபாயிலுக்கு வந்து நம்ம காட்டின உதாரணங்களில் எல்லாம் உங்களுக்கு மஃபூலை தான் காட்டியிருப்போம் எப்படி காட்டியிருப்போம் ஹாதா முன் இவன் அடிப்பவன் ஜெய்தன் ஜெய்தன் என் நசப்பு இஸ்முல் ஃபாயிலுடைய அது மஃபூலு அப்போ இஸ்முல் ஃபாயிலுக்கு ஃபாயில் எங்கே ஃபாயில் வந்து என்ன இது இது வந்து முதல் வார்த்தையை வராத காரணத்தினால ஃபாயில் வந்து பின்னாடி வராது உள்ளுக்கு தான் இருக்கும் அப்போ ஹாதா லாரி புன் செய்து வெறும் லாரி புன் செய்துன்னு வார்த்தை யூஸ் பண்ண முடியாது அப்போ இஸ்மல் ஃபாயிலுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் எல்லா உதாரணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து என்ன செய்கிறோன்னா அந்த மஃபூலை தான் காட்டியிருக்கணும் இந்த உதாரணங்களை வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள் என்ன உதாரணம் காட்டணும்னு கேட்டால் இப்போ அதான் இருக்குது ஜெய்தன் இப்போ ஹாதா தான் இருக்குல்ல முதல்ல ஹாதா லாரி புன் ஜெய்தன் இவன் ஜெய்தே இதே அடித்தவன் லாரிப்பு வந்துருச்சு அதுக்கு மஃபூல் தான் வந்திருக்குது ஜெய் தண்டு இவன் அடித்தவன்கிறதுக்கு லாரி புக்கு ஃபாயில் யார் ஃபாயில் வந்து ஹாதாவது தான் ஃபாயில் முன்னாடி போயிட்டேன்னால் அது ஃபாயில்னு சொல்ல மாட்டாங்க இப்போ ஹாதாங்கிறது முபுத்ததா லாரிப்புங்கிறது ஹபரு அந்த ஹபருக்கு உள்ள இஸ்முல் ஃபாயில் ஹுவாங்கிறது அடங்கி இருக்கிறது அந்த ஹுவை என்பது இந்த ஹாதா என்பதை நோக்கி திரும்புகிறது அப்படின்னு பொழுது இந்த லாரி புக்கு என்ன வரணுன்னா மஃபூல் மட்டும்தான் வருது ஆதா லாரி புன் ஜெய்தன் அப்படின்ட்டு வரும் அதே மாதிரி ஆதா லாரி புன் கதன் நாளைக்கு உள்ளதுக்கு அதே மாதிரி லாரி புன் ஜெய்தன் ஜெய்து அம்ரன் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாயில் வந்துடுது எந்த இடத்துல ஃபாயில் வருது இஸ்முல் ஃபாயிலுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்குறி வந்துருச்சின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில் அந்த வார்த்தையும் தூக்கமாக வந்துடலாம் அது தூக்கம்னு சொல்ல இயலாது இஸ்முல் ஃபாயில் வந்துட்டதுனால் ஹம்சா வந்துட்டதுனால அப்போ அது லாரி புன் அடிப்பவானா ஜெய்துன் ஃபாயில் வெளியே இப்போ அப்போ இந்த லாரிப்பூ அமல் செய்வதாக இருந்தால் அது துவக்க சொல்லாக வரும்போது அமல் செய்ய மாட்டேங்குது அது ஒரு இடை சொல்லாக வரும்போது தான் அமல் செய்கிறது எப்படி இடை சொல் இப்போ லாரிபுங்கிறது துவக்க சொல்லாக சொல்லி இந்த அழிஃபை எடுத்துகிட்டு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது அழிஃபை எடுத்துட்டிங்கன்னா அது லாரிபுன் பூண்டு இருக்குல்ல இந்த ஹம்சாவை எடுத்துட்டிங்கன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது லாரி பூ ஜ்துன் நம் ரெண்டு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில் வந்து அமல் செய்கிறதா இருந்தால் அந்த வார்த்தையின் துவக்கமாக இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு முப்ததா வரணும் அல்லது அதுக்கு முன்னாடி ஒரு மா எதிர்மறையான மாங்கிறது வரணும் அல்லது இஸ்திஃபாமுடைய ஹம்சா வரணும் இப்படி ஏதாவது ஒன்று வந்தால் தான் லாரிபுங்கிறது லாரிபு பூ ஆசிரியர் எல்லாமே இஸ்மு ஃபாயில் அமல் செய்யும் அப்போ இஸ்முன் ஃபாயில் அமல் செய்கிறதுக்கு வந்து இப்படி வந்தால் தான் என்ன செய்தே ஃபாயில் மஃபுல் ரெண்டும் வருது பாருங்கள் அது லாரிபுன்னு அடிப்பவனா யார் அடிப்பவனா ஜெய்துன் ஃபாயில் வந்துருச்சு அம்ரன் மஃபுல் வந்துருச்சு மா ஃபாயில் மஃபுல் எப்போ வருது அந்த லாரிபு என்பது வந்து துவக்கமாக வந்து ஒரு கேள்விக்குறி போட்டால் அப்படி வருது இப்படி இல்லாமல் அந்த அலிஃபை எடுத்துட்டேன் வைங்களேன் லாரிபுன் ஜெய்து அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் மாற்றி சொல்லணும் ஜெய்துன் லாரிபுன் அம்ரன் இந்த ஹம்சாவை எடுத்துட்டேன்னா இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம சொல்லி ஆவனே லாரிபுன்கிறத வாக்கியத்தின் துவக்கமாக கொண்டு வரக்கூடாது எப்படி கொண்டு வரணும் ஜெய்துன் அது இதத்துக்கு முன்னாடி போட்டுடணும் அடித்தவனை ஜெய்துன் லாரிபுன் அம்ரன் ஜெய்து வந்து அம்முறை அடிப்பவன் அப்போ ஜெயிதுங்கிறது வந்து ஜெய்துன் முன்னாடி போச்சுன்னு சொன்னால் அது முப்ததவாக போயிடுது ஜெய்துனுங்கிறந்த ஜெய்தத்துக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டோம் வைங்க இப்படி முன்னாடி வச்சிட்டோம்னு சொன்னால் ஜெய்து வந்து முப்ததாவாக போயிடும் ஜெய்துன் ஜெய்து என்பவன் புன் அடிப்பவன் இந்த அடிப்பவனுக்கு ஃபாயில் எங்கே ஃபாயில் பின்னாடி காணாம ஃபாயில் தான் முன்னாடி கொண்டு போய் போட்டமே முன்னாடி ஃபாயில் வராதுங்கிறதுனால இப்போ லாரிபு வந்து ஹபரு உள்ளக்க அதனுடைய ஃபாயில் இருக்கிறது ஹூவாங்கிற லமீர் இருக்கிறது அந்த ஹுவா என்பது யாரை குறிக்கும் என்றால் ஜெய்தை குறிக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ லாரிப்புக்கு அப்புறம் மஃபூல் வந்துருச்சு சரியா இதுதான் சட்டம்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி வந்து இந்த இஸ்முல் ஃபாயிலுக்கு வந்து ஒரு ஃபாயில் வருவதாக இருந்தால் வேறு ஒரு ஸ்டைலில் இந்த வாசகங்களை பயன்படுத்துவாங்க அந்த ஸ்டைலில் பயன்படுத்தும் பொழுது உண்டு கேட்டால் அதுக்கு ஃபாயிலும் வரும் மஃபூலும் வரும் வெளிப்படையாக வரும் உதாரணமாக இப்படி இந்த வாசகத்தை பாருங்கள் அபு ஜெய்தீன் ஜெயிது என்பவனுடைய தந்தை அப்படின்னா தந்தை அபு ஜெயிதுன்னா ஜெயிது என்பனுடைய தந்தை காய் முன் நிற்க நிற நிற்பவன் நிற்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அபு ஜெயிதுங்கிறது வந்து எழுவாயிரும் காயிமுன்கிறது ஹபரு பயனிலை ஆயிரும் அப்போ நிற்கிறவனுங்கிறது யார் அந்த ஃபாயில் யார் காய்முக்கு யார் நிற்கிறான் அபுசெயிதாக நிற்கிறான் அப்போ காய்முக்குள்ளே இருக்கிற அந்த லமீர் வந்து அபு ஜெயிதை குறிக்கிறது இதுதான் அந்த வாசகம் இந்த வாசகத்தை இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த காயும் என்கிற அந்த சொல்லுக்கு என்ன வரலை ஃபாயில் வெளிப்படையாக வரலை காயமுடைய ஃபாயில் அந்த காயும் இஸ்மல் ஃபாயில் தானே செஞ்சவன் யார் அந்த நின்றான்ங்கிறவன் யார் நின்றான் இவன் தான் நின்ற தான் நின்றான் அப்போ அபு அபு அபுசெய்தி என்பவன் அல்ல அபூசெயிதுனா ஜெயிதுடைய தந்தை காய் நிற்பவன் அப்போ ஜெயிதுடைய தந்தைங்கிறது எழுவாயிண்டு ஆயிரும் காய்முன்கிறது ஹபர் ஆயிரும் அந்த காயுமுக்கு ஃபாயில் என்ன யார் நின்றான் அவன் அபூ ஜெய்துரே அபு தந்தை தான் நின்றான் அப்போ ஹூங்கிற அந்த லமீர் வந்து அதை குறிக்கும்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லாமல் என்ன செய்வாங்கண்ணா இதை இன்னொரு ஸ்டைலாக இதே கருத்தையை ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க அப்படி சொன்னால் அது ஃபாயில் வந்துடும் எப்படி ஜெய்துன் ஜெய்து என்பவன் காயுமுன் அபூஹூ அவனுடைய தந்தை நிற்கக்கூடியவன் ரெண்டுக்கு முறையாக அர்த்தம் தான் அண்ணன் மேலே போட்டிருக்கிறானே இப்படி இப்படி சொன்னால்தான் அர்த்தம் இப்படி சொன்னால் அதான் அர்த்தம் அதான் அபு ஜெயிதின் காய்முன் ஜெய்துடைய தந்தை நிற்கக்கூடியவன் நின்றது யார் ஜெய்துடைய தந்தை தானே இந்த வார்த்தையை பாருங்கள் ஜெய்துன் ஜெய்து இருக்கிறானே காய்முன் அவன் நிற்கலை காய்முன் அபூஹு அவனுடைய தகப்ப நிற்கிறான் அது ரெண்டு ஒன்று இப்போ ஜெய்து இருக்கிறானே அவனுடைய தந்தை நிற்பவன் அப்படின்னு இந்த வாசகத்தில் சொல்கிறோம் அந்த வாசகத்தில் என்ன சொல்கிறோம் ஜெயதுடைய தந்தை நிற்கக்கூடியவன் அப்போ ஜெயித் இருக்கிறானேன்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டு அப்புறமேலே தந்தை நிற்கிறவன் சொல்கிறோம் இப்படி பிரித்து இந்த வார்த்தையை இந்த ஸ்டைலில் சொன்னீங்கன்னா இந்த காயுமுக்கு ஃபாயில் வரல இந்த ஸ்டைலில் தான் அதிகமாக சொல்லுவாங்க இந்த ஸ்டைலில் சொல்லாமல் இப்படியும் சொல்லுவாங்க சமயத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா இதே கருத்தை இந்த அபு ஜெய்தின் காய்முன் என்கிற இந்த கருத்தைய என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த வேறு விதமாக மாற்றி சொல்கிறாங்க எப்படி ஜெய்துன் ஜெய்து என்பவன் காயுமுன் அபுஹூ அவனுடைய தகப்பன் நிற்கக்கூடியவன் ஜெய்தரீ தகப்பன் கூடியவனா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முதல் வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ரெண்டாவது வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் ஆனால் வார்த்தையுடைய ஸ்டைல் மாறுது எப்படி வருது முதல் ஜெய்த திக்கி போட்டுருவோம் ஜெய்த போட்டோமா காயிமுன் நிற்கிறவங்கிறோம் இப்போ காயமுள்ள லமீர் கிடையாது ஏன் கிடையாது நிற்கிறவன் யாருன்னு பின்னாடி சொல்கிறோம் காயும் நிற்கக்கூடியவன் அபூஹூ அவனுடைய தந்தை இந்த அபுங்கிறது காயிமுக்கு ஃபாயில் அப்போ இஸ்முல் ஃபாயிலுக்கு ஃபாயில் வர்றதுக்கு அப்படின்னு உதாரணம் இது இஸ்முல் ஃபாயிலுக்கு வந்து ஃபாயில் எப்போ வரேன் இந்த மாதிரி ஸ்டைலில் போட்டிங்கன்னா ஃபாயில் வந்துடும் இந்த ஸ்டைலில் போட்டிங்கன்னா இசுமுல் ஃபாயிலுக்கு ஃபாயில் வராது வெளிப்படையாக வராது அபு சயிதின் செய்துரைய தந்தை காய்மு நிற்பவன் அது எதுக்கு ரஃபு செஞ்சிருக்கு எதுக்கு ரஃபு செய்யலை அபு சைது வந்து முப்த அதுக்கு ரஃப வந்துருச்சு அப்போ அபு என்று சொல்வது வந்து ரஃபு செஞ்சுருக்குறோம் அது எழுவாய்க்கு ரஃபு செய்யணும் என்பதற்காக செஞ்சமே தவிர இந்த காயுங்கிற வார்த்தைகினால் ரஃபு செய்யலை காயும் வந்து பின்னாடி தான் ரஃபு செய்யும் பின்னாடி அந்த சுஃபாயில் வந்தால் தான் அபு சிங் அப்போ அபு ஜெய்தின் காயமுன்ற இந்த வார்த்தை இந்த கருத்தை இப்படியே சொல்லிட்டோம்னா என்ன இது காயமுக்கு வந்து ஃபாயில் எங்கேன்னு கேட்டால் உள்ளே உள்ள லமீர் தான் ஃபாயில்னு சொல்லிடுவோம் இதையே லமீர் இல்லாமல் ஆக்கி இப்படி சொல்லலாம் ஜெய்துன் ஜெயிது என்பவன் காயிமுன் அபுஹு அவனுடைய தகப்பன் நிற்கக்கூடியவன் தகப்பன் தான் நிற்கிறான் அப்போ அந்த கா ஜெய்து என்பது முக்ததா காயிமுங்கிறதும் அபு என்பது சேர்ந்து ஹபர் ஜெயிது நிற்கலை ஜெய்துன் முப்ததா காயும் அபுஹூ அவனுடைய தகப்பன் நிற்கக்கூடியவன் இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காய்மில் என்ன இல்லைன்னா லமீர் கிடையாது ஏன் லமீர் இல்லைங்கிறோம் வெளியே கொண்டு வந்துட்டோம்ல இப்போ இப்போ லரப அப்படின்னு சொல்கிறீங்க ஜெய்து முப்ததாங்கிறீங்க லரப ஃபேலு அண்டு ஃபாயில் ஃபாயில் உள்ள இருக்குங்கிறோம் இதே லரப செய்துன்னு போட்டிங்கன்னா ஃபாயில் உள்ள இருக்குன்னு சொல்ல மாட்டோம் லரப ஃபேல் ஜெய்து ஃபாயில் வேலைக்கு பின்னாடி அந்த ஃபாயில் வந்துடுச்சின்னு சொன்னால் அந்த லரபோவுக்கு உள்ளே அந்த லமீர் இருக்காது லரபை அடித்தான் யார் ஜெய்துன் ஜெய்து அடித்தான் ஜெய்துன் லரபன்னு போட்டிங்கன்னா ஜெயிது முப்ததா லரபோடைய ஃபாயில் இல்லை இல்லாட்டி உள்ள லமீர் இருக்குன்னு அர்த்தம் ஒன்றுங்கதா அந்த மாதிரி ஸ்டைலு தான் அந்த இஸ்மல் ஃபாயிலையும் பார்க்கணும் அபு ஜெய்தின் காயமுன்னு இந்த காய்முக்கு பின்னாடி அந்த சொல்ல கொண்டு வராட்டி அப்போ காய்முக்கு உள்ள லமீர் இருக்குதுன்னு அர்த்தம் காயமுக்கு பின்னாடி அந்த ஃபாயில கொண்டு வந்தீங்கன்னா காயமுல உள்ள எடுத்துகிட்டு லமீர் கிடையாது காயமுக்கு இஸ்முல் ஃபாயில் வந்து அபு தான் அப்போ ஜெய்துன் ஜெய்து என்பவன் காயும் அபுஹு இப்படி வர எதுக்கு இந்த நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்க்குறீங்கன்னு வைங்க இந்த அபு என்பதற்கு நம்ம என்ன செஞ்சு படிக்கணும் அபுன் என்றால் தந்தை அபன் என்றால் அது அது நசப்பு செய்யும்போது அபின் என்றால் அது ஜரு செய்யும்போது அதை இன்னொரு இலாபு செஞ்சிங்கன்னு சொன்னால் வாகு போட்டுச்சுடுவோம் அபு அபி இப்படி வரும் இப்போ அபுன்னு அந்த போட்டு சொல்லும்போது ரஃபர் செஞ்சுருக்குறோம் அது தந்தைங்கிற வார்த்தைக்கு ஏன் இப்போ ரஃபகு செஞ்சிங்க என்று கேட்டால் இது இஸ்முல் ஃபாயில் ஆகிய காயும் என்பதற்கு இது ஃபாயிலு இந்த காயுங்கிற இஸ்முல் ஃபாயிலுக்கு இது ஃபாயிலாக வந்திருக்குது ஃபாயில்ங்கிற பொருள் ரஃபுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஸ்டைலில் சொல்லும் பொழுது உள்ள ஃபாயில் வெளியே வரலை இந்த ஸ்டைலில் சொல்லும் பொழுது காயமுடைய ஃபாயில் வெளியே வந்துருச்சு வெளியே வரும்போது ரஃபர் செய்யறது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அதே மாதிரி இப்படி இப்படி உதாரணம் வச்சுப்பாருங்க குலாம் உ ஜெய்தீன் ஜெயிது ஊழியன் அடிமை லாரி புன் அமரன் அமர அடிப்பவன் ஜெயிதுடைய வேலைக்கான அமரை போட்டு அடி அடித்தவன் அப்படின்னு சொல்கிறீங்க இதில் வந்து என்ன செய்கிறோம்னு கேட்டால் குலாம் உசீன்கிறது முக்ததா ஜெய்துடைய அடிமை என்பவன் அது முக்ததா லாரி புன் அது ஹபரு அடிப்பவன் யார் அடிப்பவன் ஜெய்துடைய ஊழியன் தான் அடிப்பேன் லமீர் வந்து இஸ்மல் ஃபாயிலுக்கு ஃபாயில் ஆயிரும் அம்ரன் மஃபூல் மட்டும்தான் இப்போ வந்திருக்குது என்ன வந்திருக்குது லாரிபுண் என்பதற்கு மஃபூல் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு அம்ரன் நசப்பு செஞ்சுருக்கோம் அம்முறை அடிக்கிறவன் அடித்தவன் யாரு இந்த ஜெய்துடைய குலாமு அது முன்னாடி போயிடுச்சு முன்னாடி போச்சுன்னு சொன்னால் அப்போ எப்படி அர்த்தம் செய்யணும்னா குலாமு ஜெய்தின் ஜெய்துடைய ஊழியன் லாரிபுன் அவன் அடிப்பவன் அம்ரன் அம்ரை இந்த லாரிபு என்பதற்கு ஃபாயில் எங்கேன்னு கேட்டால் அவன் அடிப்பவன் உள்ளே இருக்கலை அந்த அவன் அந்த அவன்னால் அதுக்கு ஃபாயில் அந்த அவன்கிறது யாரை குறிக்கும் முன்னாடி சொன்ன குலாமை குறிக்கும் அப்போ குலாமு ஜெய்தின் ஜெய்துடைய குலாம் என்பவன் லாரிபுன் அடிப்பவன் அம்ரன் அப்போ லாரிபு என்பதில் வந்து ஃபாயில் வந்து உள்ளே இருக்கிறது அம்ரனுங்கிறது மஃபூலு வெளியே வந்துருச்சு இந்த உதாரணத்துலேயே அந்த ஃபாயில் வெளியையும் கொண்டு வரலாம் வேறு ஸ்டைலில் சொல்லுவாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த ஸ்டைலை மாற்றிட்டீங்க இப்படி இப்போ குறைவாக இப்படி வரும் இப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அது ஃபாயிலுக்கும் ரஃபு செய்யும் மஃபோலுக்கும் நசப்பு செய்யும் வெளிப்படையாது அது எப்படி ஜெய்துன் ஜெய்து என்பவன் லாரிவுன் உலாமுகு அவனுடைய குலாமு குலாம்ட விளக்காரன் ஊழியன் அவனுடைய ஊழியன் அடிப்பவனாக இருக்கிறான் அம்ரன் அமரை அடிப்பவனாக இருக்கிறான் அப்போ ஜெய்துடைய ஊழியன் தான் அடிக்கிறான் ஜெய்து அடிக்கலை அப்போ ஜெய்துன் ஜெய்து என்பவன் லாரிவுன் உலாமுகு அவனுடைய குலாமும் வந்து அடிப்பவனாக இருக்கிறான் அம்ரன் அப்போ இந்த லாரி பின்னாடி ஃபாயிலும் வந்திருக்கு மஃபோல் வந்திருக்குது லாரிபுன்னு அடிப்பவன் யார் அடிக்கிறவன் குலா முகு அவனுடைய குலாமும் அடிப்பவனாக இருக்கிறான் ஃபாயில் அம்ரன் யார் அடிக்கிறான் அமரன் அடிக்கிறான் நெசப்பு வந்துருச்சு அப்போ வந்து இந்த இந்த முதல்ல உள்ள லாரி என்பதற்கு ஃபாயில் இல்லை வெளிப்படையாக ரெண்டாவது உள்ள இந்த லாரி புக்கு வந்து ஃபாயில் வெளிப்படையாக இருக்குது அது எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலில் மாற்றி பேசுவாங்க இது இப்படி சொன்னாலும் போது ரெண்டு ஒரே அர்த்தம் தான் குலாமு ஜெய்தின் ஜெய்துடைய குலாமு லாரிபுன் அம்ரன் அம்ர அடிப்பவன் அடித்தவன் யார் ஜெய்துடைய குலாமு தானே இந்த பின்னாடி உள்ள வார்த்தைக்கு பாருங்கள் அதே அர்த்தம் தான் வரும் ஜெய்துன் ஜெய்து என்பவன் லாரிபுன் குலாமுஹு அவனுடைய குலாமு வந்து அடிப்பவனாக இருக்கிறான் அம்ரன் அம்ரை அடிப்பவனாக இருக்கிறான் அப்போ லாரிபுங்கிறது இஸ்முல் ஃபாயிலு குலாமு என்பது அதனுடைய ஃபாயிலு அம்ரு என்பது அதனுடைய மஃபூலு இதுக்கு சொல்வதாக இருந்தால் லாரிப்பு இஸ்முல் ஃபாயிலு அதனுடைய ஃபாயில் வந்து லமீர் உள்ளே இருக்கிறது அம்ரன் மஃபூலு அப்போ இந்த லாரிப்பில் வந்து ஃபாயில் வந்து உள்ளே இருக்குது என்ன அந்த குலாம் செய்து முன்னாடி போயிட்டதுனால இந்த லாரிப்பில் அடித்தவன் இருக்கிறது பின்னாடி வந்துருச்சு அப்போ லாரிப்பு என்பதற்கு வந்து ஃபாயில் வர்ற மாதிரி வர்றதாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டைலில் மாத்தினா தான் ஃபாயில் வெளிப்படையாக வரும் இந்த மாதிரி ஸ்டைலில் மாற்றினீங்கன்னா ஃபாயில் மஃபுல் மட்டும் வெளியே வரேன் ஃபாயில் உள்ளக்கே இருக்கும் இப்படி வரும்போது இந்த ப ஃபாயலுக்கு ரஃபு செய்துன்னு காட்டுறதுக்காக வேண்டி இந்த அரிதாக உள்ள இந்த பயன்பாட்டை நம்ம எடுத்து கம்மி தான் இது இந்த மாதிரி சொல்லுவது இந்த கருத்தை இப்படி தான் சொல்லுவாங்க உலாமு ஜெய்துன்னு லாரிபு அமரன் ஜெய்துடைய அடிமை வந்து அம்ர அடிப்பவன்ட்டு சொன்னால் குழப்பமில்லாமல் விளங்கி போயிடுது இப்படி தான் அதிகமாக சொல்லுவாங்க குறைவான பயன்பாட்டில் இப்படின்னு சொல்லுவாங்க ஜெய்துன் ஜெய்து என்பவன் லாரிபுன் உலாம்புஹோ அவனுடைய குலாம் வந்து அடிப்பவனாக இருக்கிறான் அம்ரன் அமரு அடிப்பவனாக இருக்கிறாங்கும்போது இதை சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி இருக்குது நெருடலாக இருக்குது இந்த வார்த்தையுடைய அமைப்பு இருந்தாலும் இப்படியான ஒரு சொல் பழக்கமும் அரபியில் இருக்கிறது இப்படி உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் இந்த குலாம் உடைய ஃபாயில் எங்கள் லாரிவுடைய ஃபாயில் என்ற காரணத்தினால் குலாம் என்பதற்கு ரஃப வந்திருக்குது அம்ரு என்பது மஃல் என்கிற காரணத்தினால் நசம் வந்திருக்குது இப்படி விளங்கிக்கணும் இன்னொரு உதாரணம் பாருங்கள் மரர்த்து மரண்டண்டா நடந்தான் மரத்து என்றால் நான் நடந்தேன் அர்த்தம் பி இப்னி ரஜுலின் ஒரு மனிதனுடைய மகனுக்கு அருகே நடந்தே பி பி இப்பினா அருகேன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் அல்ல நடத்தினேன் என்று வச்சுக்கலாம் மரத்து பி இப்பினி ரஜுலின் ஒரு மனிதனுடைய மகனை நான் நடத்தினேன் நடக்க வைத்தேன் அந்த மனிதன் இப்படிப்பட்ட மனிதன் லாரிபின் ஜாரியத்தன் ஜாரியத்தனா வேலக்காரி வே பணியாளர் அந்த பனிப்பெண்ணை அடிக்கிற ஒரு மனிதனுடைய மகனை மக மகனை நடத்தினேன் மர்றண்ட நடந்தான் இந்த பே வந்த சொன்னோம்ல சொன்னோம்லப்பண்ட போனான் ஜகப பிகின்னா அவனை போக்கினான் போக வைத்தான்ண்டு அர்த்தம் வந்துடும் மர்ற நடந்தான் மர்ற பிகின்னா அவனை நடக்க வச்சான்ட்டு அர்த்தம் ஆகிரும் இப்போ மரத்துங்கிறது நடந்தான்ட்டு அர்த்தம் இந்த பி வர்றதுனால என்ன அது லாஸிமை வந்து முத்தாத்தியாக தன்வினை வினை சொல்ல வந்து முத்தாத்தியாக மாற்றிடுது மரர்தூ நான் நடத்தினேன் நடக்க வைத்தேன் பி இப்னி ரஜுலின் ஒரு மனிதனுடைய ஒருத்தனுடைய மகனை நடக்க வைத்தேன் அந்த ஒருத்தன்னை யார் லாரிபின் ஜாரியத்தன் ஜாரியத்தை பனிப்பெண்ணை அடிக்கிற அடி அடிப்பானே அடிக்கின்ற அந்த மனிதனின் மகனுக்கு அருகே ம மகனை நான் நடத்தினேன் பனிப்பெண்ணை ஒருத்தன் அடிப்பான்ல அவனுடைய மௌனு மௌனுக்கு வந்து நான் நடக்க வச்சேன் அப்படிங்கிறோம் ஒரு பனிப்பெண்ணை ஒருத்தன் அடிக்கிறான் அவனை நடத்த நடக்க வைக்கலைவன் அவனுடைய மகனை நடக்க வச்சிருக்கிறான் அதை இப்படி சொல்லுவான் இப்படி மரத்து நான் நடத்தினேன் இப்னி ரஜுலின் ஒரு மனிதனுடைய மகனை நடத்தினேன் நடக்க வைத்தேன் அந்த மனிதன் யார் என்றால் லாரிபின் ஜாரியத்தன் ஜாரியத்தை பனிப்பெண்ணை அடிக்கின்ற அந்த ம மனிதனுடைய மகனுக்கு நடத்தினுட்டு வருது இந்த லாரி புக்கு என்ன வந்திருக்குன்னா மஃபூல் மட்டும் தான் வந்திருக்கு இப்போ லாரிபின் அடித்தவன் ஜாரியத்தன் மஃபூலு வந்துருச்சு ஃபாயில் எங்கே அந்த ஃபாயில் வந்து உள்ள லமீர் இருக்குது அது அது ஹூவாங்கிறது அந்த ரெஜுலுக்கு குறிக்கும் சரியா அடுத்த இதே இதே கருத்தை இப்படின்னு சொல்லுவாங்க மரத்துவி ரெஜிலின் ஒரு மனிதனை நடத்தினேன் லாரிபின் இபுணுஹு அவனுடைய மகன் அடிப்பானே ஜாரியத்தன் பனிப்பெண்ணை அவனுடைய மகன் அடிப்பானே இல்லையா அந்த மனுஷனை நான் நடத்தினேன் அப்படின்னு சொன்னால் என்னவாயிருச்சு அவன் மகன்தான் அடிக்கிறான் அந்த மனுஷன் நடத்தினேன்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தோன்னா லாரிபு என்பதற்கு வந்து இஸ்முல் ஃபாயிலுக்கு ஃபாயிலும் வந்துருச்சு இபுனுஹு மஃபூலும் வந்துருச்சு அப்போ இந்த ஸ்டைலில் அரிதான இந்த ஸ்டைலில் பயன்படுத்தும்போது தான் லாரிபு என்பதற்கு ஃபாயிலும் வரும் மஃபூலும் வரும் இது ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து இஸ்முல் மஃபூல் இருக்குது இப்போ லர அடித்தான் லுரி பண்டை அடிக்கப்பட்டான்றமில்ல அதே மாதிரி இஸ்முல் ஃபாயிலுக்கு செயற்பாட்டு வினை மாதிரி தான் இஸ்முல் மஃபூலுங்கிறது லாரிபு என்றால் அடித்தவன் மதுர்பு என்றால் அடிக்கப்பட்டவன் ஒருத்தன் அடி வாங்கினால் அவன் அவனுக்குள்ளே சொல் என்ன காத்தில்னா கொன்றவன் மக்குத்தூள்னா கொல்லப்பட்டவன் ஒருத்தன் கொல்லப்பட்டு கிடக்குறான் கொல்லப்பட்டவனுக்கு என்ன பேர் மக்குத்தூள் ஒருத்தன் கொள்றான் அவனுக்கு பேர் காத்தில் அப்போ இஸ்முல் மஃபூல் சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு அமல் செய்யுமான்னு கேட்டால் அந்த சொல்லு அமல் செய்யும் எப்படி செய்யும்னு கேட்டால் இது மஜ்ஜு கூழ் நீங்கள் ஏற்கனவே படித்தீங்கல்ல இப்போ லரபை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபாயில் ஒன்று மஃபூல் வரணும்ல லரபெய்துன் அம்ரன் ஜெய்துன்னு ஒன்று வரணும் ஃபாயில் அம்ரோண்டு வரணும் மஃபூல் வரணும் இதுவே லுரிபன்னு ஆகிட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ வந்து அடித்தவனை சொல்ல தேவையில்லை லுரிபெய்துன் ஜெய்து அடிக்கப்பட்டான் அடித்தவன் யாருன்னு தெரியலை சொல்லலை அப்போ மஜ்ஜு கூல் ஆக்கும்போது ஒன்று குறைஞ்சிருது மாவருஃபாக இருக்கும்போது போது ஒன்று ஃபாயில் மஃபுல் ரெண்டும் தேவைப்படுது மஜூலாக்கும் பொழுது மஃபூல் தான் வரும் ஃபாயில் வராது அந்த மஃபூலை வந்து ஃபாயில் எடுத்துகிட்டு கொண்டு வச்சிருவோம் லுரிப ஜெய்துன் லரபன்னு சொன்னீங்கன்னா லரப ஜெய்துன் அம்ரன் ஜெய்து அம்ரை அடித்தான்னு சொல்லுவீங்க மஜூலா மஜூலாக இருந்தால் லுரிப அம்ருன் அம்ரு அடிக்கப்பட்டான் ரெண்டு நேமே அமுர் தான் வருது முதல் சொல்லலை வந்து அடிச்சவன் யாருன்னு தெரியுது ரெண்டாவது சொருளை வந்து அடிச்சவனே நம்ம பேசலை லுரிபி அமருன் அமரு அடிக்கப்பட்டான் அப்போ இஸ்மல் மஃபூலுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் அதுக்கு மஃபூல் மட்டும்தான் வரமே தவிர அதுக்கு ஃபாயில் வராது ஃபாயிலை சொல்லாத இடத்துல தான் மஜ்ஹூலாக பயன்படுத்துவாங்க அதே தான் இஸ்மல் மஃபூலுக்கும் அடி அடித்தவன் என்று சொன்னால் லாரிப் என்று சொன்னால் எமன் அடித்தவன் யாரை அடித்தான் ரெண்டு கேள்வி வரும் அடிக்கப்பட்டவன் என்று கேட்டால் அடிக்கப்பட்டவன் யார் அது மட்டும்தான் யார் அடித்தவன்ட்டு அந்த அந்த சொல்ல வராது சொல்ல தேவையில்லை யாருங்கிறத சொல்லாத இடத்துல தான் இந்த இஸ்முல் மஃபூல பயன்படுத்துவாங்க அப்போ மல்லுரூபுன் ஜெய்துன் மலுரூபுன் ஜெய்து அடிக்கப்பட்டவன் முடிஞ்சு போச்சு அதுக்கு அதுக்கு ஒன்றும் வராது ஜெயிது என்பவன் மல்லுரூபுன் அடிக்கப்பட்டவன் அப்படிங்கிறீங்க ஜெய்துன் மதுரூபுன் இந்த வார்த்தை இந்த சிவப்பு கடலில் உள்ள இந்த வார்த்தையை மட்டும் பாருங்கள் ஜெய்துன் மதுரூபுங்கிறீங்க இந்த ஜெய்து அடிக்கப்பட்டவன்னா ஜெயிதுங்கிறது முப்து தான் மல்லுரூபுங்கிறது வந்து ஹபரு அடிக்கப்பட்டவங்க யார் உள்ளுக்கு ஒரு லமீர் இருக்கிறது அப்போ அதனுடைய லமீர் தான் அந்த மதுரூபு என்பதுக்குரிய நாய்பு ஃபாயில் மஜுகூலுக்கு அப்படி தானே வரும் ஃபேலுக்கு வந்து வந்தால் ஃபாயில்னு சொல்லுவோம் மஜுகூலான ஃபேலுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது மஃபூலு தான் அது சொல்கிற அதுக்கு பேர் வந்து நாய்புன்னு அணில் ஃபாயிலு ஃபாயிலுக்கு பதிலாக வந்திருக்குன்னு சொல்லிருவீங்க அப்போ ஜெய்துன்னு என்று சொல்லும் பொழுது லொரிபங்கிறது ஃபேல் மஜுகூலு ஜெய்துங்கிறது வந்து அதனுடைய நாய்பு ஃபாயிலு நாய்பு ஃபாயில்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த ஜெய்துன் மலுரப்புன்னு சொன்னீங்கன்னா ஜெய்து வந்து முப்துதா மலுரப்பு அடிக்கப்பட்டவன் யார் அடிக்கப்பட்டவன் ஜெயிது தானே அந்த ஹூவா என்பது அதில் இருக்குது அது ஜெய்தை குறிக்குது அப்போ உள்ளுக்கு அடங்கி போயிடுது எது இந்த மலுரப்புடைய இது வந்து உள்ளுக்கு அடங்கி போயிடுது இந்த அடங்கி போகாமல் என்ன செய்யணும்னா இப்போ வெளிப்படையாக கொண்டு வந்தால் இப்படி கொண்டு வரணும் எப்படி ஜெய்துன் மல்லுரூபன் குலாமுகு அவனுடைய குலாமும் வந்து அடிக்கப்பட்டவன் செய்திருக்கிறான் மல்லுரூபன் அடிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அவன் செய்து அடிக்கப்படலை மல்லுரூபன் ஹுலாமுஹு அவனுடைய ஊழியன் அடிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த ரெண்டாவதுக்கு அரி அரிதான இந்த ஸ்டைலில் பேசும் பொழுது என்பதற்கு என்ன செய்துன்னா ஒரு நாய்ப்பு ஃபைல் வெளியே வந்துடுச்சு குலாமுங்கிறீங்க இல்லை ஏன் குலாமுன்னு படிச்சிங்க அது மஃபூல் அது அது அடி வாங்கினவன் அடி வாங்கினவனை சொல்லும் பொழுது அதை ரஃபு செஞ்சு தான் சொல்லணும் அது வந்து நாய்பு ஃபாயில்னு சொல்லுவாங்க அப்போ மலுரூபு என்பது வந்து அதனுடைய நாய்பு ஃபாயிலுக்கு ரஃபு செஞ்சுருக்குது இந்த குலாமு என்று ஏன் வந்து ஏன் ரஃபகு செஞ்சிங்கன்னு கேட்டால் அடிக்கப்பட்டவன் வந்துருச்சு யார் அடிக்கப்பட்டவனும் அவன் வந்து அம்மா நாய்பு ஃபாயில் ஃபாயிலுக்கு பதில் அவனை கொண்டே போட்டிருக்குறோம் அப்போ ஜ மலுரூபுன்னு குலாமுஹு ஜெயதுடைய அடிமை அடிக்கப்பட்டவன் அப்படிங்குறோம் இதை இப்படி சொன்னால் சுருக்கமாக இருக்கும் இது அதிகமாக சொல்லுவாங்க மேலே உள்ள மாதிரி குலாமு ஜெய்தின் மதுரூபுன் ஜெயதுடைய குலாமும் அடிக்கப்பட்டவன் இது குழப்பமில்லாமல் வந்துடுச்சு இதை அரிதாக எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் ஜெய்துன் மதுரூபுன் குலாமு ஹூ ஜெயிது இருக்கிறானே மதுரூபுன் குலாமுஹூ அவனுடைய குலாமும் அடிக்கப்பட்டவன் முதல் உள்ள வாக்கியத்துக்கும் ரெண்டாவது உள்ள வாக்கியத்துக்கும் அதே தான் அர்த்தம் ஆனால் முதல் வாக்கியத்தில் வந்து மதுரூபு என்பது வந்து அதனுடைய ஃபாயில் வெளிப்படையாக வந்து அமல் செய்யலை உள்ளே அடங்கி போயிடுது ரெண்டாவது உதாரணத்தில் வந்து அந்த மதுரூபுடைய நாய் ஃபாயில் வெளியே வந்துருச்சு குலாம் முகு செய்திருக்கிறான மதுரூபன் குலாம் முகவனுடைய குலாமு வந்து அடிக்கப்பட்டிருக்கிறான் இப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து இதில் வந்து எப்போ வரும் இந்த மடி அடிக்கப்பட்டவன்கிற வார்த்தையை அமல் செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டால் அது நிகழ்காலம் அல்லது வருங்காலம் இந்த ரெண்டு அர்த்தத்தில் வந்தால் மட்டும்தான் அமல் செய்யும் சென்ற காலத்தில் இதை யூஸ் பண்ணாமல் செய்யாது அதுக்கு தான் அந்த அல் போட்டு விட்டுருக்குறேன் ஜெய்துன் உலாமு ஜெய்துன் மதுரபுன்னு குலாம்ஹூ அல் ஆன அல்ஹானன்னு இதுக்கு போட்டிருக்கோம்னு கேட்டால் இந்த அல் போட தேவையில்லை நிகழ்காலமாக இதுக்கு அர்த்தம் செய்யுங்க ஜெய்துன் மதுரூபுன்னு குலாம்ஹூ ஜெய்து இருக்கானே அவனுடைய குலாம் வந்து படு படுகிறவன் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவன்ன்ற அர்த்தம் இதையே வருங்காலமாக சொல்கிறான் தான் உலா ஜெயிது மதுரபுன்னு குலாமூ கதன் ஜெய்துடைய குலாம் வந்து நேத்து ஜெய்து இருக்கிறான அவனுடைய ஊழியன் வந்து நேற்று அடிக்கப்பட்டான் அடிக்கப்பட்டான் அடிக்கப்பட்டவன்கிறீங்க அப்போ அடிக்கப்பட்டவன் என்று நேற்று இல்லை நாளை நேற்று அடிக்கப்பட்டான்னு சொன்னீங்கன்னா அது அமல் செய்யாது இப்போ அடிக்கப்படுகிறவன் நாளை அடிக்கப்படுகிறவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது அமல் செய்யும் அதனால தான் இந்த செய்து மதுர முன் குலாம்பூக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் செய்திருக்கிறானே அவனுடைய ஊழியன் அடிக்கப்படுபவன் வருங்காலம் கதன் நாளைக்கு இந்த கதன்கிற நான் சும்மா போட்டிருக்கிறான் இது வருங்கால அர்த்தம் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அசுமாவை விட்டுறலாம் ஜெய்துன் ஜெய்து என்பவன் மல்ரூபுன் குலாமுஹு அவனுடைய குலாமும் அடிக்கப்படுபவன் இந்த மாதிரி அந்த அம்சி போட்டிகள்னால் அல் அல்லாண்டு போட்டிங்கள்னா ஜெய்துன் மதுரூபுன்னு குலாமுகு அல்லாண்டு போட்டிருக்கா ஜெய்து இருக்கிறான் அவனுடைய குலாமு வந்து அடிக்க படுகிறவன் இப்போ அடி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வந்துடும் இந்த ரெண்டில் தான் அமல் செய்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஜெய்துன் மதுரூபுன்னு குலாமு அம்சி சொல்லக்கூடாது நேற்று அதாவது மலுரூபு என்பதற்கு மூணு அர்த்தம் இருக்கிறது அடிக்கப்பட்டவன் அது எப்போ உள்ளது நேற்று அடிக்கப்படுகிறவன் இப்போ அடிக்க படுபவன் இனிமேல் அடிக்கப்பட்டவன் இப்படி சொல்லுவோம் நேற்று அடிக்கப்பட்டவன் சொல்லுவோம் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அடிக்க அடி அடிபடுகிறவன் என்று சொல்லுவோம் நாளைக்கு அடிக்கப்பட இருக்கிறான் அப்போ அடிக்க படுபவன் சொல்லுவோம் அப்போ மலுரூபு என்பதற்கு வந்து மூணு காலத்தினுடைய அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது அதில் சென்ற கால அர்த்தத்தில் கொடுத்தீங்கன்னா அது அமல் செய்யாது அது யூஸ் பண்ணக்கூடாது ஜெய்துன் மதுரூபுன்னு குலாமுஹு அம்சி இப்படி சொல்லக்கூடாது ஜெய்துன் மதுரூபுன் குலாமுஹு கதன் நாளைங்கிற அர்த்தத்தை நாடி தான் நீங்கள் சொல்லணும் அல்லது இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் கண்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து சென்ற கால அர்த்தம் செய்யக்கூடாது அப்படி வச்சுக்கிடுவோம் சரியாக சொல்வதாக இருந்தால் ஜெய்துன் மதுரூபுன் குலாமுகு ஜெய்துடைய அடிமை அடிக்கப்படுகிறவன் படுகிறவன் ஜெய்துடைய அடிமை அடிக்கப்படுபவன் இந்த ரெண்டு அர்த்தம் தான் இதுக்கு செய்யணும் எந்த அர்த்தம் செய்யக்கூடாது ஜெய்துடைய அடிமை அடிக்கப்பட்டவன் சொல்லக்கூடாது அதுக்கு அமல் செய்கிற மாதிரி கொண்டு வர மாட்டாங்க அப்போ இந்த அமல் செய்வதாக இருந்தால் அது என்ன அர்த்தத்தெல்லாம் வரணும் வருங்கால அர்த்தம் நிகழ்கால அர்த்தம்தான் இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்குது அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தும் பொழுது இந்த ஸ்டைல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வேற எப்படி பயன்படுத்தணும் இந்த மேலே உள்ள மாதிரி பயன்படுத்திட்டு போயிடலாம் அதாவது உலாமு ஜெயிதின் மதுரூபொன் ஜெய்துரை அடிமை அடிக்கப்பட்டவன் குலாம் முசய்தின் மதுரூபுன்னா நேற்று அடிக்கப்பட்டவன் அப்போ மதுரூபுன்னு குலாம் முஹூன்னு போட்டிங்கன்னா அது பின்னாடி மாற்றி போட்டிங்கன்னா நாளைக்கு அடிக்கிறவன் அல்லது இன்றைக்கி அடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும் இது இஸ்முல் மஃபுல் ரொம்ப கம்மி கம்மியாக வருது அதனால் வந்து இதுக்கு ஜாஸ்தியாக தேவையில்லை அடுத்ததுக்கு போயிடுவோம் அடுத்ததாக வந்து சிபத்துல் மு பகான் ஒன்று வச்சுருக்குறாங்க அதான் இஸ்முல் ஃபாயில் நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம் இஸ்முல் மஃபுல அறிஞ்சிருக்கிறோம் இஸ்முல் ஃபாயில் மாதிரி உள்ளது தான் ஒரு ஆளை குறிக்கிறது தான் சிபத்துல் திருமுசபாகிறோம் என்ன வித்தியாசம்னு கேட்டால் பொதுவாக வினை சொற்களை இஸ்மல் ஃபாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ லாரி பண்ணு நீங்கள் சொல்கிறீங்க இஸ்முல் ஃபாயில் அடித்தவன் அல்லது அடிப்பவன் சொல்கிறீங்க இது இதனுடைய கருத்து என்ன இந்த இந்த மனுஷன்கிட்ட இருந்து அடித்தல் என்கிற செயல் அவன் வெளிப்படுகிறது அவன் அந்த காரியத்தை தன் கையால் தன் தன் உடலால் அவனே செய்கிறான் அப்படின்ற அர்த்தம் காத்தியல் உன் கொலை செய்கிறவன்கிறீங்க கொலை செய்கிறவன் என கொலை செய்தலுங்கிற ஒரு செயலை அவன் செய்கிறான் அவன் செஞ்சு அவன் உண்டாக்குறான் அப்போ எல்லா இஸ்மல் ஃபாயிலும் என்னவா இருக்கும்னு கேட்டால் அந்த செயலை அவன் உண்டாக்கியவனாக இருப்பான் சில தன்மைகள் இருக்கிறது அந்த மனுஷன் உண்டாக்கி இருக்க மாட்டான் ஆனால் அவன்கிட்ட இருக்கும் அதுவும் இஸ்மல் ஃபாயில் மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் சொல்லுவாங்க உதாரணமாக ஒரு மனுஷன் வந்து நல்ல அழகானவனுங்கிறீங்க இஸ்மல் ஃபாயல் தான் தோற்றத்தில் இருக்குது ஆழத்தனை குறிக்கிது அழகானவன் சொன்னால் அந்த அழகு என்று அவனா செஞ்சான் செய்து வந்து கொலைகாரன் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொலைங்கிற செயலை செய்து செஞ்சான்ட்டு அர்த்தம் செய்து அழகானவன் சொன்னால் அழகு அவன்கிட்ட இருக்குன்ற அர்த்தமே தவிர அவன் அந்த அழகு அழகாக செஞ்சுக்கிட்டான் செய்து சிவப்பானவன் சிவப்பானவன்டா இஸ்முல் ஃபாயில் மாதிரி இருக்குது ஆனால் இஸ்மல் ஃபாயல் மாதிரி இருந்தாலும் இந்த இஸ்முல் ஃபாயல்னு சொல்ல அவன் செய்யலையத அவன் சப்பத்தான் இருக்கிறான் அவங்ககிட்ட அது இருக்கே தவிர எல்லா காலமும் நிரந்தரமாக இருக்குமே தவிர நினைக்கும் போது செய்கிறது லாரி பண்ணால் நினச்சா அடிப்பான் அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான் கூட செய்கிறான்னா இப்போ இருக்கும் கூட செஞ்சிருப்பான் திரு நானே திருடி இருப்பான் அப்போ அந்த மனிதனிடமிருந்து அந்த செயல் வெளிப்படுது வெளிப்படுவது என்பது வேறு அவங்ககிட்ட இயற்கையாக அமைந்திருப்பது இயற்கையான விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இயற்கையாக அமைந்துள்ள விஷயங்களை பேசினால் அதுக்கு இஸ்முல் ஃபாயில்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பேர் சிவத்துல்முகான்னு சொல்லுவாங்க இது குறித்த கூடுதல் ஒருத்தனை செய்வன்சாலாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம்